அனைத்து தமிழ் சினிமா நல்ல உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டார்ல என்னென்ன அப்டேட்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெளிக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஸ்டா எனவல் பண்ணி வச்சுங்க. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தா ரொம்ப நாளாக ஈகிலாக வெயிட் பண்ணுற ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தா புதுப்பேட்டை 2. ஸோ இதுக்கோசரம் பார்த்தா ரொம்ப ஈகிலாக வெயிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், ஸோ ரீசெண்டாக பார்த்தா தனுஷ் அண்ட் செல்வராகவன் இவங்க எந்த பேட்டியில் எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எந்த பேட்டியாக இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டாங்க கூட தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, புதுப்பேட்டை 2 எப்போ தான் ப்ரோ வரும்ன்ற மாதிரி செல்வராகவன்ட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. ரீசெண்டாக கூட பார்த்தா அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, படத்துக்கான கதை பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஸோ கொக்கி குமார் திரும்ப பார்த்தா உருவாக்குறது கொஞ்சம் டைம் ஆகுன்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஃபேன்ஸும் பார்த்தா கண்டிப்பாக புதுப்பேட்டை 2 இருக்குன்ற மாதிரி நம்பிக்கையிலே இருந்தாங்க. ஆனா ரீசனா கூட பாத்தீங்கன்னா செல்வராகவன் ட்விட்டர்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, என்னோட ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குன்ற மாதிரி ஒரு ரீசனா ஒரு அப்டேட் போட்டிருந்தாரு. அந்த ஸ்கிரிப்ட் கூட பாத்தீங்கன்னா ராயன் நேம் வச்சிருந்தாரு. சோ தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்பா இந்த படத்துல தனுஷ் தான் நடிக்க போறாரு, சோ படத்துக்கு போய் ராயன், சோ ஒரு வேற லெவல் கேங்ஸ்டர் மூவியா இருக்கு போன்ற மாதிரி பயங்கர எக்ஸைட் இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா செல்வராகவன் ஒரு காலேஜ் ஈவென்ட்ல ஆபீஸ்ல கலந்துருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா தன்னோட அடுத்த படத்தை ஒரு ஆபீஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா நேத்து ஆபீஸ்ல கொடுத்துருக்காரு. இதான் ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆயிட்டுன்னு சொன்னா. சோ என்ன அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்க, என்னோட எம்ஜிகே படத்துக்கு அப்புறமா நான் திரும்பவும் பார்த்தா தனுஷோட ஒர்க் பண்ண போறேன், அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதையும் தாண்டி என்னுடைய அடுத்த படம் தனுஷை வச்சு நான் என்னவா கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஃபேன்ஸ் உங்களுக்கான ஒரு படமா தான் இருக்கும் கண்டிப்பா, அது புதுப்பேட்டை 2க்கான ஒரு படமா தான் இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்து என்ன படம் எம்ஜிகேக்கு அப்புறம், சரி உங்களுக்காக சொல்றேன், என்னுடைய ஃபேன்ஸ் இது நான் இன்ஜினியரிங் படித்த காலேஜில் ஒரு அதுக்காக நான் சொல்கிறேன். சரி எம்ஜிகேக்கு அப்புறம் நான் பண்ண போகிற படம் வந்து தனுஷ் கூட கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் படம் பார்த்தா கண்டிப்பா புதுப்பேட்டை 2 தான், அதுல வேற எந்த ஒரு படமும் கிடையாதுன்ற மாதிரி ஆபீஸ்ல அவரே சொல்றாரு. தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா இந்த தேன் வந்து காதுல பாயிருமா இல்லையா, சோ அந்த ஒரு விஷயம் தான் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானே சொன்னா. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் பார்த்தா அந்த கொக்கி குமார்ஸ் பேக் அந்த ஒரு கான்செப்ட் எப்படா வருன்ற மாதிரி பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிருந்தாங்க. குறிப்பா யுவன் சங்கர் ராஜா பிஜேபி எல்லாம் பார்த்தா ஒரு வேற லெவல் இருக்கும். ரீசெண்டா பார்த்தா என்ஜிகேல பார்த்தா செல்வரகம் சூர்யன் யுவன் சங்கர் ராஜா இவங்க காம்போட அந்த சாங் எல்லாமே பார்த்தா ஒரு வேற லெவல் ஹிட் ஆச்சு. குறிப்பா அந்த பேக்ரவுண்ட் பிஜேபி இருக்கு அதுவே பார்த்தா ஒரு வேற லெவல் இருக்கும். ஸோ திரும்ப இந்த காமோ நேரப்பானா படத்துக்கான ஒரு வேற லெவலில் இப்போ எங்கேயே போகணும்னு சொல்லலாம். ஸோ குறிப்பாக தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தா புதுப்பேட்டை 2 எப்போ தான் வருன்ற மாதிரி ஈகிலாக பண்ணுறீங்க. இப்போ அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கிடச்சிச்சு. ஸோ கொக்கி குமாரை பார்க்க நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க, அதையும் தாண்டி பார்த்தா இந்த படம் ஷூட்டிங் எப்போ தொடங்கணும் பார்த்தா மேபி 21 தான் தொடங்குவாங்க, இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா தனுஷோட படங்கள்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட D45 கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தா இந்த வருஷத்துக்கு பார்த்தா அவர் புக் பண்ணியிருக்க எல்லா படத்தையும் முடிச்சுட்டு 2021 பார்த்தா கண்டிப்பாக புதுப்பேட்டை 2க்கான ஷூட்டிங் பார்த்தா ஆஃபீஸில் தொடங்குவாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ஒரு ஈகிலாக வெயிட் பண்ணுறாங்கன்னா, தனுஷ் ஃபேன்ஸ் என்ன விரும்புறாங்கன்னா புதுப்பேட்டை 2 பார்த்தீங்கன்னா தனுஷோடைய 50வது படமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈகிலாக வெயிட் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் கூட ஒருவேளை புதுப்பேட்டை 2 வந்தால் போகுன்ற மாதிரி சில தனுஷ் ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ எது எப்படியும் முதல்ல புதுப்பேட்டை 2 வந்தால் போகுன்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் பண்ண ஒரு வேற லெவல் எக்ஸைட்டில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட் எந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்குது, அதையும் தாண்டி இதே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் அப்டேட் நீங்கள் டெய்லி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஸ்னா எனவல் பண்ணிச்சிங்க.